Hi friends, welcome to Hasini Aria Works. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்தும்போது நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நம்ம நடுவில் என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரியா ஒர்க் ப்ளவுஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கோல்டன் கலர் ஜரிகை, இதுவும் கோல்டன் கலர் ஒரு த்ரெட்டு, இந்த த்ரெட்டும் இதுவும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு, ரெட் கலர், க்ரீன் கலர், ஆர்டினரி நூல் கோல்டன் கலரு, இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு. நீடில் வந்து மணி போடுறதுக்கும் த்ரெட்டு போடுறதுக்கும் ரெண்டு நீடில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் எல்லோ கலர் ஒன்று எடுத்திருக்கோம், பீட் எடுத்திருக்கோம், க்ரீன் கலர் பீட் எடுத்திருக்கேன், க்ளூ இந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக க்ளூ எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், கஸ்டமர் கிராண்டாக வேணால் சிம்பிளாக இருந்தால் போதும், ரொம்ப ஸ்டோன் ஒர்க்லாம் வேண்டாம், எம்ப்ராய்டிங்லேயே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய சாரீ கலர் க்ரீனு, சாரியுடைய பார்டர் கலர் இந்த ரெட் கலர் இருந்துச்சு. அவங்க சாரியில் ஃபுல்லாக புட்டாஸும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்திருந்ததுனால இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜரிகையில் ரெண்டு லைன் கொடுத்துட்டோம், அதுக்கு பக்கத்தில் சாரீ கலர் த்ரெட்டே கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க ஃப்ளாரல் டிசைனும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த குந்தன் ஸ்டோனை நடுவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக அவுட்டரில் நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த க்ரீன் கலர் பீடே கொடுத்துட்டு ஒரே ஒரு லைனு த்ரெட்டு ரெட் கலர் த்ரெட்டால் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு பெட்டல்ஸ்லேயும் அவங்களுடைய பார்டர் கலர் ரெட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெட் கலர் வரதுக்காக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஆங்கர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆங்கர் த்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு சைஸ் இருக்குது, நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்னென்னா, இப்போ இந்த ரெட் கலருக்கு பார்த்திங்கன்னா 47 அந்த நம்பர் வாங்கியிருக்கேன் நான். நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா 47, அதுக்கு என்னென்னா ஆங்கர் த்ரெட்டுன்றது தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா நல்ல ஷைனிங் கிடைக்கும், அதனால் நான் எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இந்த ஆங்கர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றது தான் இந்த ஃப்ளாஸில் இந்த பெட்டல்ஸில் போடுறேன். ஒன்று மேலே ஒன்று போடாமல் போட்டிங்கன்னா இந்த அரும்பு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரியும். இது மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். முடிச்சுட்டு இதனுடைய கேப் இருக்குது இல்லைங்களா, நடுவில் நடுவில் இந்த ஃப்ளாஸ்க்கு நடுவில் கேப் வருது இல்லைங்களா, அதுலேயும் நான் த்ரெட் ஒர்க்கே கொடுக்கலான்னு இருக்கிறேன். த்ரெட் எப்படி இங்கே கொடுத்துருக்கேன், இந்த சென்டரில் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃப்ளார்க்கு நடுவில் சேம் சாரி கலரே த்ரெட்டு எடுத்து போட்டது, அது சரியாக தெரியல. அதுக்காக இந்த கோல்டன் கலர் காட்டினேன் இல்லைங்களா, இந்த த்ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டதுன்னே கொஞ்சம் கில்ட்டரிங்காக நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாமே அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட்லேயும் சேம் இதே மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். நான் ஹேண்டுக்கு புட்டாஸ்லாம் எதுவும் வைக்கலை, ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப கிராண்ட் வேணான்றதுனால நான் புட்டாஸ் வைக்கலை. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி பீட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கும் சேம் இதே டிசைன் தான் கொடுத்துருந்தேன், 4 ஃப்ளாஸ் வந்துச்சு. அதுக்கும் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் நான் அந்த எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சு சொன்னீங்களே இல்லைங்களா, ரெயின்ஃபால் ஸ்டிச்சுன்னு அந்த ஃபில் ஸ்டிச்சாலேயே நான் ஃபுல்லாக அந்த ஜரிகை த்ரெட்டையும் கொடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக்லேயும் நான் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். பேக்கும் நல்லா வந்துருந்துச்சு, பேக்லேயும் நான் டாட்ஸ்லாம் வைக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.